கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கேக்குதா நான் பேசுறது எல்லாருக்கும்? கேக்குது. சந்தோஷம் உள்ளது, சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு மீட்டிங்கை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. அதுவும் சாரி, தெய்வம் வந்து இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட பிள்ளைகளை எழுப்புறாரு அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமா எழுந்துட்டு நிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா, நம்ம பார்க்கிறோம் நாட்கள் எல்லாம் சமீபமா இருக்கு, காலங்கள் கொடூரமாய் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதற்கு நடுவுல ஆத்மாக்களை கர்த்தருக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் எழுப்பி நிற்கிறது வந்து அது உண்மையிலே அப்ரிஷியபிள் திங்க. அதுல முக்கியமா என்னை அன்பா அழைத்த அன்பு சகோதரி டாப்னி, உங்களுக்கு அவருடைய நன்றி. அண்ட் இங்க அழகா நடத்திட்டு இருந்த அன்பு தங்கச்சி, அண்ட் அதுக்கு முன்னாடி நல்ல டெஸ்டிமோனியை ஷேர் பண்ண அன்பு பிரதர், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இட் வாஸ் சோ இன்ஸ்பைரிங். கொஞ்சம் கேட்டேன் உங்களோடத, ரொம்ப நன்றி. இதுல இணைந்து இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இன்டென்ஷன் மாத்திரம் இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. என்ன இன்டென்ஷன்னா, நம்ம வந்து ஆண்டவருக்காக தங்கத்தை இல்லை, வெள்ளி இல்லை, வைரத்தை இல்லை, இல்லை பெரிய பெரிய காரியங்களை அதெல்லாம் இல்லை. உங்க எல்லாரோட இன்டென்ஷனும் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவருக்காக நான் ஆத்மாக்களை கொண்டு வரணும். அதுதான் ஆக்சுவலா கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா நம்ம இருதயத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியம் அதான். இன்னைக்கு டைட்டிலும் அதான் இல்லை, இவாஞ்சலிசம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான டைட்டில், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைக்குமே பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட் அதெல்லாம் வந்து ஒரு டைட்டிலா மட்டும் வாழ்க்கையில இருந்துடவே கூடாது. அது ஏன்னா இப்ப ஃபேஷனுக்கு அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம்ல, இவாஞ்சலிஸ்ட் சாம் பிரசாத், பாஸ்டர் சாம் பிரசாத் அப்படின்னு டைட்டில் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், மக்களுக்கு சேவை செய்யணும், அவங்க நோயில இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனால மட்டும்தான் நல்ல டாக்டரா வர முடியும், கரெக்ட். ஆனா அதுவே எனக்கு டாக்டர் பட்டம் வேணும் அப்படின்னு நினைச்சு படிக்கிறவனால ஒரு கை தேர்த்த டாக்டராவோ இல்ல மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு டாக்டரோ வர முடியாது. அதே போலதான் நம்ம இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், அப்போஸ்டலா இருக்கலாம், கர்த்தர் நம்மளுடைய ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி அழைச்சிருப்பார்ல. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, என் இருதயத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல இவாஞ்சலிஸ்டாவோ, நல்ல பாஸ்டராவோ, இல்ல நல்ல அப்போஸ்டலாவோ, இல்ல நல்ல ஹீலிங் மினிஸ்ட்ரியோ, இந்த ஐந்து வித ஊழியங்கள்ல கர்த்தர் ஒரு ஊழியத்தை நம்ம கையில நம்பி கொடுக்கிறார். ஆனா ஜனங்கள் மேல நம்மளுக்கு பரிதாபம் இல்லாம, ஜனங்களை பற்றின சிந்தை நமக்கு இல்லாம, நம்ம என்னதான் பெரிய வேலையை நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம எண்ட் ஆஃப் த டே அதனுடைய ரிசல்ட் என்னன்னா ஜீரோ. நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை வேஸ்டான வேலை. பட் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், அன்பு தங்கச்சி பேசும்போது சரி, பிரதர் பேசும்போது சரி, எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு மனசுல, ஆத்மாக்களை இயேசுவாகிட்ட கொண்டு வரணும், அவங்க எல்லாரையும் ஆண்டவர் அறிய வைக்கணும், நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லணும். அந்த சிந்தை இருந்தாலே போதும், நம்ம கண்டிப்பா இயேசுப்பட்ட தயவுனால ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு எடுத்துடலாம். சரி, நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, Hallelujah, Hallelujah, Hallelujah. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லா வாயிலத்திலிருந்து சப்பா, இன்னைக்கு மனுஷனோட குரல் எதுவும் கேட்டுடக்கூடாதுப்பா, நீங்க பேசணும், நீங்க என் இருதயத்துல பேசணும் சுவாமி, நீங்க இருதயத்தை தொடணும், என் சிந்தையில நீங்க என்னென்ன காரியத்தை வைக்கிறீங்களோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தணும், வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரணும். தாவீது சொல்றது போல, என் வழியை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை திருப்புகிறேன் என்ற வார்த்தையின்படி, நாங்க உடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மாத்திரம் இல்ல, எங்களுடைய வாழ்க்கையில அது மலன் செய்யணும், அது கனி கொடுக்கணும். அப்பா ஆண்டவரே, பேசுகிற அடியன் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். இதா சுத்தமுள்ள உதடு ராஜா, இதை நீங்க தொடுங்க. இதுல இருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்று அம்பாய் போய் பிள்ளைகளுடைய இருதயத்தை தைக்கட்டும். அதன் மூலமா என்னுடைய சிந்தை எல்லாம் சிலுவையின் பக்கம் திருப்பட்டும். அப்பா ஆண்டவரே, நீர் பெரியவராயிரும், நீர் மகிமைப்படும். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்தட்டும். அவங்க எந்தெந்த காரியத்துல எல்லாம் வீக்கா ஃபீல் பண்றாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதி பாதுகாத்து ஒளி நடத்தி கொள்கிறா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சந்தோஷம். சரி, ஒரே ஒரு வசனத்தை கூட படிப்போம். அது ரோமரின் புஸ்தகம் 10:13-14. ரோமர் 10:13-14 நான் உங்களுக்காக படிக்கிறேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? சார், இங்க பவுல் ஒரு அழகான ஒரு க்வெஸ்சனை வைக்கிறாரு. என்னன்னா, அதுல நிறைய சீக்வன்ஸா தான் சொல்லிட்டே வராரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா,
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரைட். அப்போ இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்னன்னா, ஏசுங்கிற வார்த்தையை வாயில சொல்லிட்டா போதும், ஏசுங்கிறவரை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அவனை பரலோகத்துக்கு எடுத்துருவாரு, அவன் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறான் பிசாசுல. பட் இங்க பவுல் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா இயேசு எனக்கு தெரியும், இயேசு எனக்கு பிடிக்கும், அவருடைய அவரும் ஒரு மகான்ல ஒரு மகான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறதில்ல. அவரை உண்மையாய் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தொழுது கொள்ளுகிற ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார். இப்ப ஒரு 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 ஜனம் ரட்சிக்கப்படணும், இல்ல ஒரு நபர் ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் இங்க அழகா அடிக்கிட்டே வர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ளுவார்கள், எப்ப அவரை விசுவாசி காட்டி எப்படிப்பா தொழுது கொள்ளுவாங்க. சார், அடுத்து அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசி, அப்ப கேள்விப்படாட்டி எப்படி நம்புவாங்க விசுவாசிப்பாங்க. அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறார், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். சோ கடைசியில் அதோட முடிவு எங்க வந்து வைக்கிறார் அப்படின்னா, பிரசங்கிக்கிறவன் இல்லாட்டி எப்படி கேள்விப்படுவார். ஆக்சுவலா இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட நீங்க ரிவர்ஸ்ல படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, திருப்பி பின்னாடி இருந்து, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அதுக்கப்புறம் மேல வாங்க, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், அதுக்கப்புறம் மேல போங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ளுவார்கள், அதுக்கு மேல போங்க, தொழுது கொள்ளாதவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் ஒரு 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 மனிதனை கர்த்தர் பிடிக்கிற விதம், கர்த்தர் அவனை பிடிச்சு அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு பேட்டர்னை தான் இங்க பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. அப்போ முதல்ல எது நிக்குது அப்படின்னா, பிரசங்கிக்கிறவன் இல்லாச்சு எப்படி சார் கேள்விப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கிறோம், ஆண்டவருக்காக பிரசங்கம் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரே சென்ஸ்ல தான் நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நாம பிரசங்கியாரா மாறணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன வித இன்டென்ஷன் இருக்கு உங்களுக்கு, எனக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கு. நான் பாட்டு போடுறேன், நான் பிரசங்கம் பண்றேன், நாலு ஜனங்கள்கிட்ட எல்லாம் பண்றேன், எல்லாம் சரி சூப்பர், எல்லாமே பண்றேன், ஊழியங்கள் எல்லாம் பண்றேன், என் சிந்தைக்கு எப்படி எல்லாம் மக்களை ரீச் பண்ணணும்னு தோணுதோ சோசியல் மீடியாவை எடுத்துக்கிறேன், வேற ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்றேன். ஆனா என்னுடைய உள்ளார்ந்த எண்ணம் எப்படியா இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டா எப்படி கேள்விப்படுவா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பிரசங்கியாருக்கு அப்ப பஞ்சம் நம்ம ஊர்ல சொல்லுங்க, எவ்வளவு பிரசங்கியார் தெருவுக்கு எடுத்தா இப்ப நம்ம ஊர்ல இன்ஜினியர்ஸை விட பிரசங்கிமாரதான் ஜாஸ்தி. இயேசுவை பத்தி பைபிளை பேசுற ஆளுங்க தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நீங்க குளோப்ல இருந்து எடுத்து பாத்தீங்க, ஆல் த்ரூ செஞ்சுரிஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பிரசங்கிமார்கள், ஒரு திரளான பிரசங்கிமார்களை வச்செல்லாம் ஒன்னும் நடந்திருக்காது. ஏதாவது ஒரு ஊர்ல ஒருத்தர், ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர், ஆப்பிரிக்காவுக்கு ரைனாட் பொங்கி, அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை வச்சு தெய்வம் டீல் பண்ணி அந்த கம்ப்ளீட் நேஷனே பிடிச்சிருப்பாரு. அப்ப என்ன வித்தியாசம், அங்கதான் ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னா, நான் எதற்காக ஊழியத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு சிந்தை எனக்கு எப்பயுமே இருக்கணும். அதனாலதான் இங்க ரெண்டு விதமான பிரீச்சர்ஸை குறிச்சு, ரெண்டு விதமான ஊழியர்களை குறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆள் யாருன்னா, ஜனங்கள் கேள்விப்பட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இன்னொன்னு ஒரு கூட்டம் யாருன்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்து வைக்க. ஏன்னா இங்க அழகா சொல்றாரு இல்லையா, பிரசங்கிக்கிறவன் இல்லாட்டி எப்படி கேள்விப்படுவார்கள். உடனே போய் என்ன செஞ்சுட்டான் தந்திரமா, கேள்விப்பட்டா போதும் அப்படிங்கிற ஒரு பிரசங்கிமார்களை ரெடி பண்ணி ஒரு ஒரு சேனையாவே நிறுத்திட்டான். இயேசுன்னு சொல்லிட்டாங்க, கிருபன் வாயில வந்துருச்சு, இயேசுவின் நாமத்தை வாயில முணுமுணுத்துட்டாங்க, அந்த பாட்டை அவங்க பாடிச்சாங்க, அதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா. இங்க தெளிவா ஆரம்பத்திலே பவுல் எழுதுறாரு நம்மளுக்கு, தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். வாயில பாட்டு பாடுறவனோ, வாயில சும்மா பேசுறவனோ, இயேசுன்னு அறிக்கை இட்டவனையோ அவன் ரட்சிக்கப்படுவான் எழுதல. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரே தேவன் என்று அறிக்கையிட்டு அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த தொழுது கொள்ளுகிற ஜனத்தை நான் உருவாக்குறதுக்கு நான் எப்படிப்பட்ட பிரசங்கியாரா இருக்கணும், கேள்விப்பட்டா போதும்னு நினைக்கிற பிரசங்கியாரா இருந்தேன் அப்படின்னா என்னால் அதை செய்ய முடியாது. ரட்சிக்கப்படணுங்கிற பிரசங்கியாரா நான் இருந்தேன்னா நிச்சயம் ஆண்டவர் அந்த பலத்தை நமக்கு கொடுப்பார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுல இருக்கிற எல்லாரும் ஊழியம் வாஞ்ச இருக்கிற பிள்ளைகள் என்று நம்புகிறேன், ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற பிள்ளைகள் என்று நம்புகிறேன், நானும் உங்க வயசுலதான் இருக்கிறேன் இல்லையா. சோ நம்மளுடைய இருதயத்தின் அடி எண்ணம் என்ன, நான் ஒரு பாட்டு போடுறேன், நான் அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம் என்ன,
அதனால ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிற எண்ணத்துல நான் போடுறேனா, இல்ல என் பேர் பிரஸ்தாபத்துக்கு நான் போடுறேனா, நான் ஒரு பிரசங்கத்தை வெளியில விடுறேன், ஒரு பிரசங்கத்தை வெளியில கொடுக்குறோம், சோசியல் மீடியால கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிரசங்கத்தினுடைய சாரம் எதுவா இருக்கணும்னா ஆத்தும ரட்சிப்பா இருக்கணுமே தவிர யாரையாவது ஒருத்தரை சாடணுங்கிறதுக்காக, யாராவது என் இருதயத்துல இருக்கிற கோபத்தை நான் காண்பிக்கணுங்கிறதுக்காக, நான் எவ்வளவு பேச்சு திறமை உள்ளவன் தெரியுமான்னு காமிக்கிறதுக்காக இருந்துச்சுன்னா அதனுடைய முடிவு எப்படியா இருக்கும்னா அது ஒரு மெசேஜா தான் இருக்குமே தவிர ரட்சிப்பின் செய்தியா அது போகாது. சோ நீங்க நம்ம போய் இவங்க கிட்ட சொல்றோம், யாரு நம்ம நண்பர்கள் கிட்ட இயேசுவை பத்தி சொல்றோம், வேற நம்மளுடைய உறவினர்கள் கிட்ட இயேசுவை பத்தி சொல்றோம் இல்லையா, அப்ப சொல்லும் போது என் இருதயம் எப்படி இருக்கு? கேள்விப்பட்டா போதும், அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லிட்டா போதுங்க. அழகா சொல்றாரு, நமக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை இருக்கணுமா? என்ன வேதனை? யாருக்கு அந்த வேதனை இருக்கும்? வாசிங்க கலாத்தியரின் புஸ்தகம் 4:19, அந்த வேதனையை குறிச்சு அழகா எழுதுறாரு. கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கற்ப வேதனை படுகிறேன். சரி, ஒரு நல்ல ஊழியனுடைய அழகு என்ன தெரியுமா? அவன் நிறைய நேரம் பைபிள் படிக்கிறது இல்ல, அது அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் மஸ்ட், பைபிள் படிக்கிறது இல்ல, நிறைய நேரம் ஜபிக்கிறது இல்ல. அஸ்திபாரம் எது தெரியுமா? ஐயோ இவ்வளவு பேர் இயேசுவை அறியாம இருக்காங்களே, இவ்வளவு பேர் நரகத்துக்கு போயிருவாங்களே, இவ்வளவு பேர் இயேசுவை அறியாம இருந்திருந்தா அவ்வளவு அழகான ஒரு இடத்த மிஸ் பண்ணிருவாங்களே அப்படிங்கிறத மனது இருக்கோ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் தான் கர்த்தருடைய வார்த்தையை தேடி படிக்கிறதுக்கு என்னை ஊந்துகோலா இருக்கு, கர்த்தருடைய சமூகத்துல வல்லமையை பெறுகிறதுக்கு, அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு எனக்கு பெலன் செய்கிறது. ஆனா என் இருதயத்துல ஜனங்கள் மேல ஒரு மனதுருக்கம் இல்லாம, ஜனங்கள் மேல ஒரு பரிதபிப்பு இல்லாம வெறும் பிரசங்கியாரா மாறணும்னு நினைச்சேன்னா நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தாலே போதும். நான் பைபிள் காலேஜ்ல போய் ஒரு 3 வருஷம் டிகிரியை முடிச்சுட்டு வந்தேன், எனக்கு பேர் பாஸ்டர், எனக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும், ஒரு சபையில நின்று ஒரு புல்பீட்ல நின்று கத்திட்டு யாருக்கும் பிரயோஜனம்லாம் வந்துடலாம். ஆனா என் இருதயத்துல ஐயோ இவ்வளவு பேர் குடியில இருக்கிறான், இவ்வளவு வாலிபர்கள் விபச்சாரத்துல இருக்கிறான், வேசித்தனத்துல இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இவ்வளவு பாவத்துல முங்கி போயிருக்கிறாங்க, ஆண்டவரே இவங்களை எல்லாம் விடுதலை ஆக்கணுமேங்கிற மனதிற்கும் எனக்கு எப்ப உள்ள வருதோ அன்னைக்குத்தான் நான் கர்த்தருடைய வார்த்தையும் சரி கர்த்தருடைய வல்லமையும் சரி சரியா அவரிடத்துல இருந்து பெற முடியும். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு அந்த வேதனை இருக்கா? நான் ஊழியத்திற்கு கர்த்தரனே, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கத்தர் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட இடைப்பட்டுட்டே இருந்தாரு. நான் அப்ப கொஞ்சம் தருதலையா இருந்தேன், ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை திருப்பி எடுத்து கொண்டு வரும்போது முதல்ல எனக்கு கொடுத்த இருதயத்துல கொடுத்த என்ன என்ன தெரியுமா? நீ நல்லா பைபிள் படிக்கணும் சாம், நீ நல்லா ஜபிக்கணும் சாம், அப்படி இல்ல. ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், நான் ஒரு காலத்துல உங்களுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தேன். ஆண்டவரே, இதே மாதிரி நான் பாக்குற ஆபீஸ்லயும் சரி, நான் பார்க்கிற இடத்துல எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, ஆண்டவரே அவங்க எல்லாம் மாற மாட்டாங்களா அப்படிங்கிற சிந்தை தான் மொத முத எனக்கு ஆணி வேற. இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பாரமான ஊழியர்களுக்கும் இதுதான் ஆணி வேற இருக்கும். ஜனத்தை பார்க்கும் போது ஒரு பரிதபிப்பு, ஐயோ இங்க இப்படி இருக்காங்க. அந்த பரிதபிப்பு இல்லாச்சு நீங்க ஊழியர்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு போய் உங்களை கலந்து ஆலோசிச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்கிட்ட எதுவும் குற்றங்கள் இருக்கா, எது என் குறைகள் இருக்கா? ஒரு ஊழியக்காரன் லைட்டா பேக்ஸ்லைட் ஆகுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமே எதுவா இருக்கும் தெரியுமா? ஆத்மா மேல இருக்கிற கரிசனை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு நீங்க இன்னைக்கு நம்ம எல்லாம், நானும் சேர்ந்து நீங்களும் எல்லாரும் சேர்ந்து நம்மளோட இருதயத்தை கொஞ்சம் ஆலோசிச்சு பார்ப்போம். நான் ஆரம்பத்துல ஆத்மாக்கள் மேல வச்சிருந்த அதே அன்பு, ஆத்மாக்களை கர்த்தருக்காக இழுக்கணுங்கிற அந்த வெறி இப்போ இருக்கா? அது குறையுதுன்னா நம்ம நம்மளை செக் பண்ணணும்னு அர்த்தம். நாளடைவுல என்ன ஆயிரும்னா, ஜனங்கள் கேள்விப்பட்டா போதும்பா, அவங்க காதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருவோம், ஏசுங்கிற மெசேஜ். நிறைய பேர் அப்படி கடமைக்கு பண்றத நம்மளால பார்க்க முடியும். அப்படி செஞ்சோம்னா நம்மளால ரட்சிக்கப்படுகிற ஜனத்தின் தொகை ரொம்ப குறைவா இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எதுக்கு நம்ம பிரசங்கம் பண்றோம் சொல்லுங்க? நாம எதுக்கு பிரசங்கம்? நான் டாக்டரா படிச்சிருக்கேன் அப்படின்னா, டாக்டரா படிச்சதனுடைய விளைவு ஒரு சாக புழக்க இருக்கிற பேஷண்ட்டை நான் உயிரோட எழுப்பி அவனை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் என்னோட வேலை. அப்ப என்னோட ஊழியம், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன் அப்படின்னா, ஒரு ஆத்மா சாக பிழைக்க கிடக்குது, இல்ல ஒரு ஆத்மா வந்து நரகத்துக்கு போக தயாரா இருக்குன்னா, அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு மாத்தி விடுறது தானே என்னோட அல்டிமேட் வேலையா இருக்கணும். அந்த பாரம் இன்னைக்கு நம்மள பிடிக்கட்டும், அந்த பாரம் நம்மள கவ்வி பிடிக்கட்டும். ஆனா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, கேள்விப்பட்டா போதும், நம்ம கேள்விப்பட்டா போதுங்கிற பிரசங்கிமாரா இருந்தோம்னா ஆண்டவருக்காக ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவன் ரட்சிக்கப்படணும் ஐயா, அப்படின்னா என்ன செய்யணும்? நான் முதல்ல அதுக்கு பிரசங்கிக்கணும், பிரசங்கிக்கிறத அவன் விசுவாசிக்கணும், விசுவாசிச்சதை தொழுது கொள்ளணும், தொழுது கொண்டாதான் அவன் ரட்சிக்கப்படும். இதுதான் ப்ராசஸே.
ஆனா வேதம் அழகா சொல்லுதுல என்ன, சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லாரு மேலையும் விழுந்த கடமை, இது காமன், எல்லாரு மேலையும் விழுந்த ஒரு கடமை. இதை என்ன ஆயிடுச்சு, நான் பேய் நாளடைவுல கடமை தான் ஆகிட்டான். நம்மளுக்கு இது கடமைங்கிறதுக்கு அர்த்தம் நிறைய இருக்குங்க. கடமைனா நம்ம இது கடமை எல்லாருக்கும் சொல்லுவோம் கடமை. ஆஹா, உண்மையாவே நான் ஒரு ஆத்மாவை எடுத்தா அந்த மீட்டிங்காக, இல்ல இப்ப இந்த மீட்டிங்காக உட்காந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளோட கொஞ்சம் பேசிருங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைங்கள கொஞ்சம் அந்த பிள்ளைங்க என்னென்ன இருதயத்திலாம் கேள்விக்குறியோட வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்காங்க. அதுக்கு பேரு தான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான பிரசங்கமா இருக்க முடியும், அப்பதான் ஆண்டவர் பேசுவார். ஆனா நம்ம என்ன செய்வோம், கேள்விப்பட்டா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா கட்டுக்கதை, நம்ம வீட்டுக்கதை, அமெரிக்கா போனது, ஆப்பிரிக்கா போனது, என்னை கர்த்தர் அங்க நிறுத்தினார், இங்க இந்த கதையெல்லாம் உள்ள வரும். ஏன் வரும்னா, உன் இன்டென்ஷன் அவன் காதுக்கு கேள்விப்பட்டா போதுங்கிற இன்டென்ஷன், ஆனா என் இருதயத்தில் ரட்சிக்கப்படணும்னு நினைச்சா கர்த்தருடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. இதுல தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. நான் உங்களுக்கு கேட்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பலம் எது? தேவனுடைய ராஜ்யத்திற்கு இப்போ ஒரு பெரிய பில்டிங் எடுத்துக்கிறேன் சார், இப்ப எங்க வீடு ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு எப்படி வீடு ஆகும் அப்படின்னா, அந்த வீடு அழகா ஒரு பினிஷிங் எப்ப வரும்னா, பல செங்கல்கள் உள்ள சேரும் போதுதான் ஆகும். நிறைய செங்கலை எடுத்து அழகா அடுக்கி நீட்டா வச்சாதான் அந்த செங்கல் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு வீடு. அதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செங்கல் எது தெரியுமா, நீங்களும் நானும் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், வாயிலே வட சுட்டு இருக்கிறோம். இங்க அழகா சொல்ற தேவனுடைய ராஜ்யத்தின் பலம் பேச்சுல இல்லப்பா, அது பலத்துல இருக்கு. தேவனுடைய ராஜ்யங்கிறது அந்த வீடுங்கிறது மனசுல வச்சுக்கோங்க. அந்த வீட்டோட செங்கல் இருக்கே அது ஆத்துமாக்கள். நீங்க செங்கலை அனுப்பாம வாயிலேயே பேசிட்டு இருக்கிறோம். என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா, ஐயா ஆண்டவர் நல்லவர் வல்லவர், செங்கல் அனுப்பணும் சார் நம்ம அந்த ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு, அது அதுக்கு பலம் சேரணும் இல்ல. இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, என் இருதயத்துல ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறீங்க, எனக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்குறீங்க, இந்த வார்த்தையை சொல்ல சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருதயம் இருக்கணும் தெரியுமா, நான் சொன்ன போது ஆண்டவரே அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருந்தோம், ஆண்டவரே அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருந்த ஒருவரும் முறையும் கர்த்தருக்கு உண்மையா ஸ்டேஜ்ல போய் நிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அதற்கு முன்னாடி நான் ஒரு மூணு நாள் ஜபத்துல இருக்கும் போதும் சரி, என் இருதயம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிறது என்னவா இருக்கும்னா, ஆண்டவரே நான் போய் வெறும் பிரசங்கியாரா போய் பேசிட்டு பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி வந்துடக்கூடாது ஆண்டவரே, அதுல இருக்கிற ஒரு 10 பேர் ஆண்டவர் பக்கம் திரும்பிடணும் ஆண்டவரேங்கிற இருதயத்தோட ஜெபத்துல உட்கார்ந்திருப்பேன். அப்ப தெய்வம் என்ன செய்வார், அவருடைய இருதயத்தை திறந்து கொடுப்பார். திறந்து, எப்பா இதுதான் என் இருதயத்துல இருக்கு, போய் என் பிள்ளைகளுக்கு சொல்லுன, கர்த்தருக்கு மகிமையா ஒரு ஒரு மீட்டிங்லயும் எப்படியும் பிள்ளைங்களை ஆண்டவர் இருதயத்தை திருப்பிடுவார். ஏன்னா இருதயத்தின் எண்ணம் இருக்குல்ல, அது என்னன்னா எப்படியாவது தப்பிச்சிடணும், எப்படியாவது ரட்சிக்கப்பட்டணும், யார் மூலமா தொடப்படணும், அதுதான். அப்ப நம்ம பேச்சுல வளர்றோமா இல்ல பலத்துல வளர்றோமா? நம்ம பலத்துல வளர்றவரா இருக்கும். சரி, இப்ப அந்த பலங்கிறது எதுல இருக்குங்க, இந்த பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாசிங்க 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அதான் விஷயம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்படின்னா இப்ப நம்ம என்ன பாக்குறோம், ரட்சிக்கப்படுகிறத குறிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி அதை பிரசங்கிக்கிறவே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதான் முக்கியம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. நம் மூலமாய் கர்த்தருடைய பலன் வெளிப்படணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் என் மூலமாய் கர்த்தருடைய பலம் செயல்படும். அந்த மீட்டிங்லயோ சரி, அந்த எந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துறாரோ, ஸ்ட்ரீட் பிரீச்சிங்கோ இல்ல பாடலோ, ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய பலன் என் மூலமா செயல்படணும் அப்படின்னா, நான் முதல்ல அவர் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கணும். கர்த்தருடைய பலன் வெளிப்படுதுன்னா எது பலன் வெளிப்படுது அப்படின்னா, கையை தட்டுறது, காலை தட்டுறது, சும்மா கத்திட்டு அது இல்ல, கத்துறது, டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் இல்ல. எது பேலன்ஸ் செய்யும் தெரியுமா, எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து பேலன்ஸ் செய்யணும், மேனிஃபெஸ்ட் ஆகணும். அப்படின்னா பிரசங்கிக்கிறவன் எப்படி இருக்கணும்னா, முதல்ல ரட்சிக்கப்பட்டவனா இருக்கணும். என்ன சாம் சொல்ற, ரட்சிக்கப்படாட்டி எப்படி பிரசங்கத்துக்கு போக முடியும், நம்ம ரட்சிப்ப ரொம்ப நாள் ரொம்ப தப்பா நினைச்சுட்டு, ஏன்னா இயேசுவை ஏத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரட்சிப்பு அப்படின்னு, இல்ல இல்ல இல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ரட்சிப்புனா என்ன, ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறீங்க, எந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் நம்ம,
பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டீங்களா, பொய்யிலிருந்து காப்பாற்றப்பட்டுட்டீங்களா, இச்சையோட கண்கள்ல இருந்து காப்பாற்றப்பட்டுட்டீங்களா, இல்ல வைராக்கியத்திலிருந்து காப்பாற்றப்பட்டீங்களா, என் சுயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டன இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம மாறணும். இன்னைக்கு நம்ம மாறியே இருக்கணும். ஏன்னா நம்ம மூலமா ஒரு ஜனம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நமக்கு முதல்ல வல்லமை வேணும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம கிட்ட வல்லமை இருக்கா? அந்த வல்லமைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு தான் அந்த வல்லமை. எதுல இருந்து? என்னோட சுயம் செத்துருச்சாயா? என்னோட சுயம் செத்துருச்சா? நான் நிறைய 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 கூட்டங்கள்ல கவனிச்சிருக்கிறேன், அந்த ப்ரீச்சர் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கா ப்ரீச் பண்ணிட்டு இருப்பார், ரொம்ப அழகா ப்ரீச் பண்ணுவார், ரொம்ப பியூட்டிஃபுல் தாட்ஸ் பியூட்டிஃபுல் ரெவலேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பயங்கரமா ப்ரீச் பண்ணுவார். ஆனா அந்த இடத்துல பரிசுத்தாவியானவருடைய மூவ் 1% கூட இருக்காது, 1% கூட இருக்காது. ஆனா அதுவே இன்னும் ரெண்டு நிறைய ப்ரீச்சர்ஸ் நான் பார்த்திருக்கிறேன், எப்படி இருப்போம்னா உங்க பெருசா ரெவலேஷன் எல்லாம் பேசிக்க மாட்டாங்க, பெருசா தேவனுடைய வார்த்தையை வந்து பயங்கரமா ஆழத்துல இருந்து எடுத்து அப்படிலாம் பேசிருக்க மாட்டாங்க. கர்ச்சர் அவங்க இருதயத்துல போட்டு இருக்கிற ஒரு சின்ன வார்த்தையா இருக்கும், இல்ல வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸா இருக்கும், அதை சொல்லுவாங்க. அது சாட்சியாவோ இல்ல பிரசங்கமாவோ இல்ல பாடலாக சொல்லும். அந்த இடத்துல கர்ச்சருடைய அசைவாடுதல் அவ்வளவு உணர முடியும். காரணம் என்னன்னா பேசுற ஆள் ரட்சிக்கப்பட்டவரா இருப்பாரு. அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், முதல்ல நம்ம ரட்சிக்கப்படாம அடுத்தவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தவே முடியாது. அதனாலதான் அழகா இயேசு வரும்போது சொல்றாங்க, அவருக்கு இயேசுன்னு பேருடுங்க, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இதுதான் அல்டிமேட், பாவத்திலிருந்து விடுதலை. அப்ப வல்லமைங்கிறது என்னன்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு பேர் தான் வல்லமை. என் பாவத்திலிருந்து, என் பழைய வாழ்க்கையிலிருந்து, என் பழைய மனுஷனை கலந்து போட்டு, என் பழைய துரோகம் பழைய சுயத்தை எல்லாம் அவிழ்த்து போட்டுட்டு புது மனுஷனா புது சிருஷ்டி ஆண்டவர் உள்ளவராரு பாத்தீங்களா, ஒரு ரட்சிப்பு, அதுக்கு பேர் தான் வல்லமை. அந்த வல்லமை உள்ள ஏறிடுச்சுனாலே போதும், நாம பேசுற வார்த்தையில ஒரு மிகப்பெரிய பலத்தை நம்மளால உணர முடியும். நீங்க பேசுகிற வார்த்தையை ஜனங்கள் கேட்கும் பொழுது அப்படியே அவங்களுக்கு பரிசுத்தாவியான ஒரு கப்பி பிடிக்கிறத உங்களால ஸ்டேஜ்ல இருந்தோ இல்ல நீங்க நிற்கிற ஸ்தானத்துல இருந்தோ உணர முடியும். ஆனா நீங்க மாறாம இல்ல நம்ம மாறாம ஒரு நாளும் ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பவே முடியாது. அதனாலதான் பவுல் அழகா சொல்றாரு, யா பேசுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி அடக்குகிறேன். சூப்பர்ல பிரசங்கம் பட்டைய கலப்பிட்டார் மனுஷன், அச்சு பிரசங்கத்தெல்லாம் பிச்சு கிழிச்சு தள்ளிட்டு இந்த வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பேசுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு. அதான் உண்மை. நம்ம எப்படியோ அப்படிதான் நம்ம வார்த்தை, நம்ம எப்படியோ அப்படிதான் நம்ம வார்த்தை, நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நம்மளோட இன்டென்ஷன் ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறது தானே, அதுக்கு முன்னாடி நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாளடைவுல என்ன ஆயிரும்னா, ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம் வந்துட்டோம் அப்படின்னா பழகிருவோம் ஆண்டவர் கூட ரொம்ப. என்னன்னா அதே பிரசங்கம் ஒன்னும் பயங்கரமா இருக்கும், ஆனா வாழ்க்கை மாறிக்கவே மாறிக்காது. அவனுக்கு எல்லாம் பயங்கர கீழே இருக்கிறவங்கள்ட்ட செம்ம பிரசங்கம் போடும், நம்ம வாழ்க்கைய சுத்தமா மாறிந்திருக்காது. அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கனிகளையும் பார்க்க முடியல, ரட்சிக்கப்பட்டுகிற ஆத்மாக்களையும் நம்மளால பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு ஏசப்ப நம்மளுக்கு ரொம்ப நம்ம ரொம்ப நேசிக்கிறது. உன் வாழ்க்கையில இருக்கிற ரட்சிப்பு இல்லாம இருக்கிற சில காரியங்கள் இருக்கும் இல்லையா சார், அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு துடிச்சிடலாம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய நாவில இருந்து அக்கினிமயமான வார்த்தைகளை புறப்பட விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், டீப் ரெவலேஷன்ஸ்லயோ இல்ல கர்த்தருடைய வார்த்தையை தோண்டி எடுத்து அலங்கரிச்சு பிரசங்கம் பண்றதுலயோ ஜனங்கள் திரும்ப மாட்டாங்க. ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டவனுடைய ரட்சிப்பின் வல்லமை வெளியேறும் பொழுதுதான் ஜனங்களும் ரட்சிக்கப்படுவான். அதுக்கு அலங்கரிப்பான பிரசங்கம்லாம் அவசியமே கிடையாது, அதுக்கு ஞானமும் அவசியமே கிடையாது. சரி, இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஐயா, இந்த ரட்சிக்கப்பட்டவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எப்படி இருக்கும் படிங்க, எபிரேயர் புஸ்தகம் 4:12, எபிரேயர் 4:12 உங்களுக்காக படிக்கிறேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊன்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும்
யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு அவர் பியூட்டிஃபுல்லா? எப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட வாயில இருந்து புறப்படுற வார்த்தை இருக்கு பத்தியா, தேவ வார்த்தை. அந்த தேவ வார்த்தை என்ன செய்யுதுன்னா, ஆத்மாவையும் ஆவையும் ஊனையும் பிரிச்சு இருதயத்தின் யோசனையெல்லாம் வகையறுத்து காமிக்குதான். அதுதான் தேவனுடைய வார்த்தை. பயங்கரமான ஷார்ப்பான பட்டயம் கிடையாது, சாதாரண பட்டயம்லாம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி சப்பையான பட்டயம்லாம் நினைச்சிடாதீங்க. தேவனுடைய வார்த்தை பயங்கரமான பட்டயம். ஆனா இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கும் அந்த இதுல. திருப்பி நான் படிக்கிறேன் இருங்க. தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது, இருபுறம் அப்படிலாம் இருந்தா பரவாயில்ல. முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, ஜீவன். அதான் விஷயம். தேவனுடைய வார்த்தையில ஒரு ஜீவன் இருக்கு. அப்படின்னா அது உயிருள்ள வார்த்தை, அதுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு, அதுக்கு ஆற்றல் இருக்கு, அது அது வாழுது, அது உயிருது, உயிரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜீவன். இப்ப நார்மலான பட்டை எடுத்துட்டோம், ஒரு கத்தி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கத்தி வந்து உயிரற்றது, அது ஒரு சைடு ஷார்ப்பா இருக்கும், அது உயிரற்ற பொருள், அது வெட்டும், எல்லாமே செய்யும், இந்த காரியம் எல்லாத்தையும் செய்யும். ஆனா ஒண்ணு இருக்காது அதுக்குள்ள, என்ன இருக்காதுன்னா ஜீவன் இருக்காது. அப்ப இந்த பட்டயம் என்னங்க பட்டயம்? அது வித்தியாசமான பட்டயமா இருக்கு. இந்த பட்டயத்தை ஏன் தெரியுமா ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்காரு? இந்த பட்டயத்தை பிடிக்கும் போது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இல்ல. இந்த பட்டயத்தை பயன்படுத்துறவனையும் வெட்டும், பேசுறவனையும் வெட்டும். ஆனா அதுல இன்னொன்னு ஒரு சுயமா ஒரு திங்க் பண்ற விஷயம் இந்த பட்டயத்துக்கு இருக்கு. என்ன இருக்குன்னா, ஸ்பெஷல் ஐட்டம், இந்த பட்டயம் எண்ணெய வெட்டாம ஆப்போசிட்ல இருக்கிறால வெட்டாது. அதுக்கு அதனாலதான் அது ஜீவனுள்ள பட்டயம். இந்த பட்டயம் வாயில் நம்ம திருப்பி பேச, நம்ம போய் இப்ப கத்தி எடுத்துட்டு போய் ஏய் பாவம் செய்யாது அப்படின்னு கத்தி எடுத்து போய் வெட்ட போறேன்னு வைங்க, டக்குனு பட்டயம் திருப்பி எண்ணெய சொல்லும், நீ செஞ்சுட்டு என்னடா அதை சொல்ற? ஏன்னா அதுக்கு ஜீவன் இருக்கு, இதுக்கு வாய் இருக்கு, பேசும். ஒண்ணும் இல்ல, ஒரு கத்தி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. கத்தி வாங்கி என் கைய நர நர நரன்னு அறுக்கிறேன், அப்படியே சர சர சரன்னு. என்னவே அறுக்க மாட்டேங்கிறீங்க அந்த கத்தி. உங்க கையை எப்படி அறுக்கும்? கரெக்டு தானே? என் கையவே அறுக்க மாட்டேங்குது, உங்க கையை எப்படி அறுக்கும்? அதுதான் இந்த ஜீவன் உள்ள பட்டயத்தினுடைய ஸ்பெஷல். என்னன்னா, முதல்ல அந்த பட்டயம் என்னை அறுத்தாத்தான் நான் பேசும் பொழுது அடுத்தவனா இருக்கும். ஏசப்பா அன்னைக்கு சொல்றாரு, உனக்கு இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பட்டயத்தை கொடுத்துருக்கேன்ப்பா. சும்மா ஸ்ட்ராங்கான பட்டயம். இந்த பட்டயம் வந்து எப்படிப்பட்ட இருதயத்தை ஊடுருவி குத்தி அவனை சிலுவையின் பக்கம் திருப்பக்கூடிய பட்டயம். ஆனா நீ பேசும்போது திரும்ப மாட்டான். ஏன் திரும்ப மாட்டான் அப்படின்னா, ஆண்டவர் டக்கு உணர்த்துவாரு, இந்த பட்டயம் உன் வாழ்க்கையில சில இடத்த வெட்ட மாட்டேங்குதுப்பா. ஒண்ணும் இல்ல, ஏசு கிறிஸ்துவ வந்து பிடிக்க வராங்க, காட்டுக்குள்ள வந்து பிடிக்க வராங்க, தோட்டத்துல வந்து பிடிக்க வந்த உடனே நம்ம பேதுரு வச்சிருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப ரோசக்காரரு, டாப்புன்னு கத்தி எடுத்துட்டு போய் வர்றவனோட வந்தவனோட ஒருத்தனோட காதை ஒரே வெட்ட வெட்டிட்டாரு. வெட்டின உடனே தெய்வம் என்ன செய்யறாரு, பட்டயத்தை எடுத்து அவனை வந்து சூப்பர்ப்பா நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லல, உடனே என்ன தெய்வம் என்ன சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலேயே சாவான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இவர் என்னமோ ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியத்துல வெட்டினாரு, தெய்வம் எதை வெட்டுறாரு தெரியுமா, இந்த வார்த்தையாகிய இயேசு, ஜீவன் உள்ள வார்த்தையாகிய இயேசு டக்குன்னு அவனை வெட்டுறாரு. யார? பேதுருவ வெட்டுறாரு. என்ன எப்பா பட்டயத்தை எடுக்கிற நீ, பட்டயத்தாலே சாவன, அவனுடைய சுயத்தை சூப்பரா வெட்டுது இந்த ஜீவன் உள்ள பட்டயம். அதுதான் செய்யும், அது அதுதான் செய்யும். அப்ப இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேதத்தை கையில வச்சிருக்கோம்ல, இந்த வேதம் முதல்ல என்னைய சீர்படுத்தணும். என்னைய சீர்படுத்திருச்சுனாலே நான் பேசுகிற வார்த்தையில ஜீவன் உண்டாயிரும். அதான் அழகா சொல்லுது, நாவின் அதிகாரத்துல என்ன இருக்கான், ஜீவனும் இருக்கு மரணமும் இருக்கு. அந்த அதிகாரம் எல்லாம் எப்ப வருது தெரியுமா, அந்த ரட்சிப்பின் வல்லமை எனக்குள்ள செயல்படும் போதுதான். நிறைய பேர் சும்மா அதை வாயில பேசினா வந்து வராது வராது. அந்த ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கணும். நான் ஒரு ஒரு நாளும் இப்பயும் தாழ்மையா சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் போதும் சரி, ஒரு ஒரு முறை நான் ஜபிக்கும் போதும் சரி, என் தலையில நானே கையை வச்சு ஜபிப்பேன். என்ன ஜபிப்பேன்னா, உள்ள பெருமை இருக்கு ஆண்டவரே, உள்ள இச்சை இருக்கு ஆண்டவரே, நானே எனக்கு நானே ஜோம் பண்ணிப்பேன். தலையில கை வச்சு தெளில ஆவிய, எசபேலி ஆவிய, வெளியில உபச்சார ஆவிய, வேசித்தன ஆவிய, பொறாமையின் ஆவிய, எரிச்சல் ஆவிய, கோபத்தின் ஆவிய, எனக்கு நானே அப்படின்னா என்ன எனக்குள்ள இருக்கு? இல்ல இல்ல இல்ல, எனக்குள்ள அது கடுகளவு கூட வந்துடக்கூடாது. ஏன் வந்துடக்கூடாது அப்படின்னா, நான் பேசுகிற வார்த்தை ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஐயா ஆண்டவர் இந்த நாக்கை தானே பயன்படுத்துறாரு, ஏன் நாக்கை தானே பயன்படுத்துறாரு, இப்போ உங்க நாக்குகளை தானே பயன்படுத்துறாரு. அப்போ அந்த பயன்படுத்துகிற நாக்கு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். அப்ப அந்த நாக்குக்கு ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் வேற கொடுத்துருக்கிறாருல. அப்ப அந்த ஜீவன் என்ன சொல்லும் தெரியுமா, எப்பா நீ பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை வெட்டுப்பா அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேணும். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு குரூப் இருக்கு,
ஒரு ஆப்போசிட்டான ஒரு குரூப் இருக்கு. அது எப்படின்னா, ஒன்று கொரிந்தியன் புஸ்தகம் 1:17 படிச்சு பாருங்க. 1 Corinthians 1:17, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அதுங்களா, அதான் விஷயம். கிறிஸ்துவின் சிலுவை வீணா போகாதபடிக்கு சூப்பரா எழுதுறாரு, அழகா எழுதுறாரு. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக, வேஸ்டா போயிடக்கூடாது, அவரு மரிச்சதை தெண்டமாக்காதீங்க அப்படிங்கிறார். வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கம் பண்றோம். இது தாங்க சீக்ரெட். நம்ம எவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்றோம், எவ்வளவு அலங்கரிப்பா பிரசங்கம் பண்றோம், எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ கொடுக்குறோம், எப்படி மக்கள் அப்படி நம்ம பக்கம் தேவையே கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டவன்னா ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ள இருக்குன்னா, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உன்னுடைய சுயத்தை வெட்டி இருப்பது உண்மை என்றால், நீ இயேசு நல்லவர்னு சொன்னாலே போதும் அந்த இடத்துல கிரியை நடத்துறோம். ஏன்னா அந்த பட்டயத்துக்கு அப்படி ஒரு வல்லம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நாம சாதுரிய ஞானத்தினால பிரசங்கம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. முதல்ல நாம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நாம பேசுகிற வார்த்தைகள்ல ஒரு அழகான கர்த்தருடைய வல்லமை புறப்படுகிறத நம்மளால பார்க்க முடியும். சார் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டேன் சார், பிரசங்கம் பண்ணிட்டா அந்த இருதயத்துல போய் அந்த கன்விக்ஷனை நம்மளா கொண்டு வர முடியும்? நம்ம கொண்டு வர முடியாது இல்ல. அந்த கன்விக்ஷன் எடுத்துட்டு வர்றது யார் எடுத்துட்டு வர முடியும்? வாசிங்க யோவானின் புஸ்தகம் 16:8. அவர் வந்து, யாரு வந்து? பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது அவருடைய வேலை. முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பட்டிருந்தால் தான் ரட்சிப்பின் வார்த்தை வெளியில வரும். ரட்சிப்பின் வார்த்தை வெளியில வந்தாதான் ரட்சகர் வேலை செய்வார். அதான் விஷயம். ரட்சிப்புக்கு காரணம் அது யாரு? பரிசுத்தாவியார். என்ன செய்யறாரு? உடனே பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு கண்டித்து அழகா ஜென்ஸ்லாம் உணர்த்திட்டு போயிட்டே இருப்பார். சிம்பிள் டாஸ்க். இதுக்கு நம்ம வந்து போராடணும்னு அவசியமே கிடையாது. நாம பரிசுத்தாவியானவர் ஒருத்தரை இழுக்காட்டி யாரும் அவங்களை இழுக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் தலைகில குத்தி நின்று பிரசங்கம் பண்ணாலும் சரி. அதனாலதான் எப்பயும் சொல்றேன், பிரசங்கிக்கிற நாம் எப்பொழுதும் ஒரு ஆவியில நிரம்பி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிரசங்கிக்கிற நாம் நம்மளுடைய சுயங்கள் வெட்டப்பட்டு இருக்கிறது ரொம்ப அவசியம். பிரசங்கிக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது மிக மிக அவசியம். பிரசங்கிக்கிற நாம் அவருடைய ரட்சிப்பின் வார்த்தையை நம்மளுடைய நாவில சுமப்பது மிக மிக அவசியம். அதனாலதான் நான் எப்பயும் சொல்லுவேன்ப்பா, கேள்விப்பட்டா போதும்னு மட்டும் பிரசங்கம் பண்ணாதீங்கப்பா. கேள்விப்பட்டா நிறைய பேர் என்னை ரொம்ப திட்டுவாங்க, கான்ட்ரவர்ஷியலா திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்கன்னா, இவன் பைபிள் காலேஜே படிக்கல, அதான் முட்டாள் மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சந்தோஷம். ஏன்னா கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்ம சில பொய்களை நம்ப மாட்டோம். கர்த்தரே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஜனங்களுடைய இருதயத்திற்கு எது தேவையோ அதை கொடுப்பார். நம்ம ஞானத்துல பேசணும்னா இந்த ஜனத்தை இழுக்கிறதுக்கு எப்படி நம்ம வார்த்தையை போடலாம் நம்மளுக்கு தோணும். ஆண்டவர் இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவர் வார்த்தை கொடுப்பார், அந்த வார்த்தையை கன்வே பண்ணா மட்டும் போதும். நம்ம உட்காந்து அலசனம் வேண்டாம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படவும் வேண்டாம். நான் இப்பயும் சொல்றேன், கர்த்தருக்கு மகிமையா ஒரு முறை கூட என் வேதத்தை விட்டு வெளியில போய் அதை கலெக்ட் பண்றது, இந்த ஆர்டிகளை ரீட் பண்றது, அதை எடுக்கிறது, இதை எடுக்கிறது செய்யவே மாட்டேன். நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். தெய்வம் என்ன செய்வாருனா, நீ என் சமூகத்துல காத்துருன்னு சொல்லுவாரு. உட்கார்ந்துட்டே இருப்பேன். அது சில நேரம் 3 hours ஆகும், 4 hours ஆகும், இல்ல 6 hours கூட ஆகும், 8 hours கூட ஆகும். அது வரைக்கும் என்ன செய்வார்னா, ஏன் குறைய எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ தப்பு, அதை செய், இதை செஞ்சிருக்க, அதை பண்ற, இதை பண்ற, இதை பண்ற. முதல்ல என்னைய அடிச்சு தாழ்த்தி என் சுயத்தை எல்லாம் வெட்டி கீழே தாழ்த்தின பிறகுதான் நான் ஜனங்களுக்கு எந்த வார்த்தையை கொடுக்குமோ அந்த வார்த்தையவே கொடுப்பாரு. கொடுத்த அந்த வார்த்தை அதிகபட்சம் ஒரு 15 ஒரு சர்மன் எடுக்க வச்சிருவார், கடை 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 கடன் எழுத வச்சிருவார். 15 தான், ஆனா என்னை உருவாக்குற நேரம் ஒரு 7 hours இருக்கும். அதனாலதான் கர்த்தர் அந்த வார்த்தையை நம்ம டெலிவர் பண்ணும் போது ஜனங்களுடைய இருதயத்துல ஒரு கிரியை ஏற்படுத்துறாரு. அவங்களுடைய இருதயத்தை சிறுவையின் பக்கமா திருப்புறாரு. நம்ம சுயஞானத்துல அதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம் எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்க காதுகளுக்கு தான் போகும். இப்ப நம்ம இருதயம் முழுவதும் ஒரே ஒரு பாரம் இருக்கும். என்ன இருக்குமா? ஆண்டவரே, என்ன நீங்க பயன்படுத்துறீங்க, நிறைய இடத்துல கொண்டு போய் நிறுத்துறீங்க, பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்க, ஆத்துமாக்களை தரீங்க, ஸ்ட்ரீட் ரீச் பண்ண வைக்கிறீங்க, இங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்க. ஆனா அதற்கு முன்னாடி என் இருதயத்துல ஒரு பாரம் வேணும். என்ன பாரம்? எப்படியாவது அவன் இயேசுபக்கிட்ட வந்துடும். அந்த கர்ப்ப வேதனை உங்களுக்கு வரட்டும். அந்த கர்ப்ப வேதனை வந்தாதான் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமையும் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், இதுல இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சிகள், சகோதரன் சகோதரன், அண்ணன் அக்கா எல்லாருக்கும்
நீங்க எல்லாம் நல்ல தெய்வம் உங்களை நல்லா பயன்படுத்த போறாரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த நம்ம இந்த ஏஜ்ல இவாஞ்சலிசம் கொடுத்து யோசிக்கிறோம்ல, இல்லாட்டி நீங்க வந்து வேற பேர் வச்சிருந்திருக்கலாம். என்ன பேர் வச்சிருந்திருக்கலாம்னா, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகின்ற மீட்டிங், இல்ல கர்த்தர் உங்களை வல்லமையா எடுத்து கிரியே செய்ய போற அப்படின்னு இல்லாம ரொம்ப கிளீனா வச்சிருக்கிறீங்க இவாஞ்சலிசம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டைட்டில். ஏன்னா அதனுடைய அல்டிமேட் சாராம்சம் என்னன்னா, இயேசுவ கிட்ட ஆத்துமாக்களை எடுத்துருவோம். அந்த பேசிக் தாட் நமக்கு இருந்தாலே போதும், தெய்வம் நம்மளை பயன்படுத்திடுவோம். இன்னைக்கு உங்களை பார்த்து ரெண்டு கேள்விதான் கேட்டேன். ஒண்ணு, நீங்க கேள்விப்பட்டா போதும்னு நினைச்சு பிரசங்கம் பண்றவங்களா, இல்ல ரட்சிக்கப்பட்டா போதும்னு நினைச்சு பிரசங்கம் பண்றவங்களா? ரட்சிக்கப்பட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா, கர்த்தருக்காக எதையும் தாங்குவீங்க, எதையும் சுமப்பீங்க, அவருடைய அவர் மேல அன்பு பெருகிருக்கும். கேள்விப்பட்டா போதும் நினைச்சோம் அப்படின்னா, நாம் அந்த உலகத்தின் ஆதாயத்தின் பின்னாடி சீக்கிரமா தள்ளுண்டு போயிருவோம். அதனால இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்துல பரிசுத்தாவே இந்த எண்ணத்தை ஸ்ட்ராங்கா விதைக்கட்டும். நான் யாருக்கிட்ட ஏசு உற்பத்தி சொன்னாலோ, அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அவங்க இருதயத்துல கிரியை செஞ்சிருங்க, ஆண்டவரே எப்படியாவது கிரியை செஞ்சிருங்க. ஒன்னும் இல்ல, ரெனால்ட் போங்கே அவரோட டெஸ்டிமோனியில சொல்றாரு, எனக்கு ஆப்பிரிக்காவை தாங்க 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 முட்டி முட்டி ஜோமண்டது நிமித்தம் தான் ஆப்பிரிக்கா ஃபுல்லா எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி ஒரு ஒரு மிஷினரிகளும் ஒரு ஒரு கண்ட்ரில இருக்கும் போது அவங்க அதுதான் ஜெபிச்சிருக்கிறாங்க, எனக்கு இந்த ஆத்துமாக்களை கொடுங்க, ஆத்துமாக்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, தங்க சோறு சோறு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஒரு நல்ல பிரேயர் அது. நாம அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார், பார்த்து நம்மளை சீர்படுத்தி ரட்சிப்பின் வார்த்தையை நம்ம வாயில அருளி ரட்சகர் நமக்காக செயல்படுகிறார். சோ அதுல இணைந்திருக்கிறவங்க எல்லாரையும் வருங்காலத்துல கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் எந்த சந்தேகம் இல்ல. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபிச்சேன். சார், கண்ண மூடி நம்ம ஜெபிப்போம். ராஜா, உமக்கு நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. எங்க மேல எவ்வளவு அன்பா இருப்பீங்கப்பா, எவ்வளவு அன்பா இருக்கீங்க. நாங்க வழி விலகி போகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில கூட கரெக்டா வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லி அந்த ரட்சிப்பின் சிந்தனை எங்களுக்குள்ளே எடுத்துட்டு வந்து எப்படி நாங்க ஜனங்களை போய் அப்ரோச் பண்ணணுங்கிறது வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு கற்பித்த அந்த தயவிற்காக உமக்கு நன்றி. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களை முதல்ல ஆளுகை செய்யட்டும் ஐயா, எங்களுக்குள்ள இருக்கிற சுயங்கள் எல்லாம் வெட்டப்படட்டும் ஐயா. அது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாயில, எங்களுடைய நாவுல உங்களுடைய ரட்சிப்பின் வார்த்தையை நீங்க வைப்பீங்க. அந்த வார்த்தையை நாங்க ஜனங்களுக்கு டெலிவர் பண்ணும் போது ரட்சகர் நீங்க கிரியை செஞ்சிருவீங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஞான இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்ததற்காக நன்றி. இதை நடத்துகிற பிரயாசப்பட்டு கேதர் பண்ணி நடத்துகிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் அப்பறி விதமா ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. அன்பு ஆண்டவரே, சிஸ்டர் டாஃப்னிக்காகவும் அவங்க டீம் மெம்பர்ஸுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைங்களை எல்லாரையும் நீங்க ஒன்று சேர்த்திருக்கிறீங்க, உமக்கு மகிமை. இந்த ஐக்கியம் முடிவு வரை பரியந்தும் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருக்கட்டும். இதுக்குள்ள இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும் பாதுகாத்து வழி நடத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.